வணக்கம் திரு கே கே அவர்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாட்டு நடப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாட்டில் பெட்ரோல் விலை எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் என்ன சொல்றீங்க? கண்டிப்பா உலகத்துல என்ஜாய் பண்றதே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதனால தான் போலன்னு நான் நினைக்கிறேன். உலகத்துல எந்த நாட்டிலுமே இல்லாத அளவுக்கு பெட்ரோலோட விலை அதிகமா இருக்கு இந்தியாவில் மட்டும். ஸோ இது வந்து என்ன எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது அரசாங்கம் லெவலில் சில இதெல்லாம் முன்னெடுப்பெடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். மிக முக்கியமானது ஒன்று வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அறிமுகப்படுத்தினா சந்தையில் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் விலையை குறைய வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல. அதே சமயத்தில் அது சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லாமல் உங்களுக்கு இருக்குது. ரெண்டாவது, இதை பயன்படுத்துறது வந்து மக்களை ஊக்குவிக்கிறதுக்காக அரசாங்கம் வந்து சில நடவடிக்கை இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இந்த டேக்ஸ் பெனிஃபிட்ஸு, டேக்ஸ் எக்ஸம்ஷனில் வந்து நீங்கள் 1.5 lakhs வரைக்கும் க்ளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து நார்மல் வெஹிக்கிளுக்கு 12%லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னா 5% ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழக அரசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் ரோட் டேக்ஸும் வந்து ரிடியூஸ் பண்ணிடுறாங்க, நில் பண்ணுறாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து எலக்ட்ரிக் கால் வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் உள்ளே வரும்போது பெட்ரோல் விலை குறைய வாய்ப்பு இருக்கா? இது இந்த மாற்றத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இதில் என்னென்ன அரசியல் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வாய்ப்பு உண்டு. என்ன மாதிரி அரசியல் உலக லெவல்லையும் சரி நாட்டு லெவல்லையும் சரி என்னென்னா, இன்றைக்கி வந்து பெட்ரோல் காஸ்ட்டு ஹை. ஆமாம், ஓகேங்களா. நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி நம்மளோட மாநிலத்துக்கு தேவையான அளவு வந்துட்டு இருக்கா? முதல்ல கன்சப்ஷன் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்லலாம். அப்போது இன்னைக்கு வந்து எலக்ட்ரிக்கோட யூனிட்ஸோட விலை வந்து கம்மி, உங்களுக்கு ரேட்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கு. இப்போது இதுக்கே நம்ம வந்து மற்ற இடத்துலேருந்து கடன் வாங்கி தான் தமிழ்நாட்டுக்கே நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். இதே மாதிரி இந்தியா முழுவதும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு பெட்ரோல் சின்ன லெவல்லேருந்து இப்படி ஒரு 100 rupees ஹைக் ஆச்சோ, இன்னைக்கு 7 rupees இருக்கிற எலக்ட்ரிசிட்டி இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 6.5 crore சொல்கிறோம் நம்ம, வெஹிக்கல் ஒரு 2 crore பேர்னு வச்சுக்கோங்க. 2 crore பேரும் எலக்ட்ரானிக் வெஹிக்கிளை நோக்கி போகும்போது நமக்கு இப்போ அதை வீட்டிலே சார்ஜ் பண்ணிக்கலாம், சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது அத்தனைக்கான சோர்ஸ் எப்படி வரும்? அத்தனை பேருமே இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ணால் அதுக்குண்டான எலக்ட்ரிசிட்டி நம்ம நாட்டில் இருக்கா? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறக்கான ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக உருவாகும், அது வேலை வாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும்ல? இன்க்ரீஸ் ஆகும். எங்கேருந்து அதை ஜென்ரேட் பண்ணுவீங்க? இப்போ இருக்கிறதே வந்து வாங்கிட்டு இருக்கோம் மற்ற மாநிலத்திலிருந்து, எல்லா மாநிலத்துக்கும் தேவை அதிகரிக்கும். அதுதான் கூடங்குளத்தில் அணுமின் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அணு நிலையங்கள் அதுல இருக்கிற சில பாதிப்புகள்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை ஹோல்டு பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இல்ல இப்போ எது அரசியல் எதை நோக்கி போகுது? இப்போ பெட்ரோல் 100 rupees வந்தது, இப்போ 7 rupees இருக்கிற எலக்ட்ரிசிட்டி இன்னும் 15-20 வருடங்களில் பெட்ரோல் மாதிரியே நாளைக்கு போகாதுங்கிறதுக்கு என்ன நீ உத்தரவாதம்? பட் நான் சாமானியனாக நான் பார்க்கும்போது எனக்கு வந்து பெட்ரோலில் 100 rupees கொடுத்து போ காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு, ஒரு லிட்டருக்கு 100 rupees மேலே போடுறதுக்கு பதில் ஒரு கிலோமீட்டருக்கு 7 rupees செலவாகுது எனக்கு பெட்ரோல். அதே வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 1 rupee தான் செலவாகுது நான் எலக்ட்ரிக் கார் யூஸ் பண்ணேன்னா. இப்போ எனக்கு பெனிஃபிட்னு பார்க்கும்போது நான் எலக்ட்ரிக் கார் தானே போவேன். கண்டிப்பாக இப்போ இன்றைய சூழ்நிலையில் மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. இதே எலக்ட்ரிசிட்டியோட லெவல் ஒரு முதலாளிகள் தானே எண்ணெய் உலக சந்தையில் ஒரு முதலாளிகிட்ட தான் எல்லாமே போய் சரணடைகிறோம். அதே மாதிரி இன்னும் பல வருடங்களில் இந்த எலக்ட்ரிசிட்டியை யார் ஜென்ரேட் பண்ணுறாங்களோ அவங்கள நோக்கி தான் நாம் நம்மளுடைய பார்வைகளோ இல்லை நம்மளுடைய தேவைகளோ அவங்க நிர்ணயிக்கிறத மட்டுமே நாம் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெறுமனே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளை ஊக்கப்படுத்த வாங்குறதுக்கு மக்களை ஊக்கப்படுத்துறது இல்லாமல் அதுக்கான சோர்ஸையும் வந்து அரசாங்கம் செய்யணுன்றாங்க. அதுதான் இதே 7 rupees எனக்கு இன்னும் 50 வருடத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதான் தேவை அதிகம் போது அதன் உற்பத்தியும் பெருக்கணும், அதுக்கு தகுந்தமான தொழிற்சாலை உருவாக்கணும், சோலார் எலக்ட்ரிக் கிரியேட் பண்ணணும். மாற்று எரிபொருள் நீங்கள் பேசுவது எலக்ட்ரிக்கை விட்டுட்டு அடுத்தது சோலார் போகிறோம். இல்லை இப்போ எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே சோலார் பிளானட்டை கிரியேட் பண்ணலாம். சகாரா பாலைவனத்தில் வச்சுருக்காங்கல்ல மிகப்பெரிய தண்ணியிலிருந்து எலக்ட்ரிக் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் அந்த ஜென்ரேட் பண்ணலாம், அந்த பிளான்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. அப்போ நீங்கள் கடல் நீரை மொத்தமாக உறிஞ்சி எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியுமா? அப்படி முடியாது. அப்போ மாற்று எரிபொருளையும் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த 50 வருடங்கள் திருப்பி தனியார் ஒரு முதலாளிக்கிட்ட
நம்ம திருப்பி இதே மாதிரி மாநிலம் நான் 50 ரூபாய்க்கு வாங்கின எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு வந்து தேவை காரணமாக 100 ரூபாய்க்கு வாங்குறேன், ஏன்னா என்னோட தேவை அதிகம் டிமாண்ட். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்க பெட்ரோல் இப்போ 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபா வந்த மாதிரி இன்னைக்கு 7 ரூபாய்க்கு கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி யூனிட் வந்து 100 ரூபாய்க்கு வரலாம் வராதா அப்படிங்கிற உத்தரவாதம் இங்கே. ஸோ அந்த ஐயப்பாடு உங்களுக்கு இருக்கு? ஐயப்பாடு கண்டிப்பாக எனக்கு இருக்கு. இது நம்ம போக போக தான் இதை வந்து நம்ம கணிக்க முடியும். ஒரு விதத்தில் வந்து பெட்ரோல் காரை விட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரிக் கார் வந்து சுற்றுப்புற சூழல் வந்து அது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நாட்டில். ஏன்னா உலக வெப்பமயமாதலில் வந்து மிக முக்கியமான காரணம் வந்து எலக்ட்ரிக் வாகன பத்துவரோட என்னன்னா கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவது. ஆமாம். இப்போ அதில் இன்னொரு கருத்து என்ன நிலவி இருக்குன்னா, நீங்கள் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுற பேட்டரி லித்தியம் பேட்டரி தயாரிக்கிறதுக்கு தேவையான கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணுறது நீங்கள் வெளியிடும் அனைத்து 2 கோடி மக்கள். இது ஒரு இதுதான், 2 கோடி மக்கள் டெய்லி அவங்களோட வேலைகளுக்காக போகும்போது அது விடுகிற கார்பன் டை ஆக்சைடை விட தயாரிக்கிறதுக்கு 2 மடங்கு தேவைப்படுது. அது யூஸ் பண்ணும்போது அது ரீயூசபிள் பேட்டரியா அப்படின்னா இன்னி வரைக்கும் ரீயூசபிள் பேட்டரி இல்லை கான்செப்ட். ஸோ அந்த லித்தியம் பேட்டரியை திருப்பி என்ன பண்ண போகிறாங்க, எப்படி அதை டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க? ஸோ எலக்ட்ரிக் வேஸ்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதை என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான சந்தேகங்களுக்கும் இல்லை மக்களுக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப டெக்னிக்கலாகவும் இப்போ ஒரு பாமர மக்களோட யூசேஜுக்காகவும் எல்லாத்தையுமே வந்து இந்த அரசு முழுமையாக கையாண்டுருக்கா, அதை பற்றின வரைபடமோ இல்லை அதை பற்றின ஒரு அவேர்னஸோ மக்களுக்கோ இல்லை அவங்களே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களே இதை வந்து இதை பற்றி வெளியிட்டிருக்காங்களான்னு பார்த்தா எனக்கு தெரிந்த அளவுக்கு அதிகம் இல்லைன்னு நான் என் பார்வையில் அப்படி தோணுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து என்னை பொறுத்திருந்து தான் பார்க்கணும், இது இந்த அளவுக்கு நமக்கு பெனிஃபிட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, பார்க்கலாம் எப்படி நம்ம நல்லது பொறுத்திருந்து பார்ப்போம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் அமுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.